திமுகவா பாஜக என்ற ஒரு நிலைக்கு அடுத்த 26 சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வந்து நின்றுவிடும். ராமர் கோயில் என்பது தேர்தலுக்கு பலம் சேர்ப்பதாக கட்டப்பட்டது அல்ல. பாரதிய ஜனதா கட்சி 150 கூட வரமாட்டார்கள் என்று கார்கே அவர்களும் ராகுல் அவர்களும் சொல்கிறார்கள். இந்த நாட்டு அடிமை சின்னத்தை அங்கிருந்து அகற்றி ஒரு சுதந்திர வேட்கைக்கு மக்களை தயாரிக்க வேண்டும். எந்த ஊடகத்திலேயாவது யாராவது நீங்க எவ்வளவு இடம் வருவீங்க அப்படின்னு நம்ம கேட்டுக்கோமா? தமிழகத்திலே ராமனுக்கு சொந்தமில்லை என்று சொல்கிறார்கள். அவர் வடநாட்டு தலைவர் என்று சொல்கிறார். ஜெயலலிதாம்பையார் உயிரோடு இருந்த பொழுது 2014 நமக்கு அவங்க ஏறத்தாழ 38 இடங்கள்ல வெற்றி பெற்றாங்க. வடநாட்டுல இந்த ராமருடைய கோயில் பார்ப்பதற்கு வெளிநாட்டு மக்கள் கூட ஆர்வமாக வருகிறார்கள். கடந்த 2019 திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஸ்வீப் முழுவதுமாக கைப்பற்றக்கூடிய அளவுல வந்து இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கூட ராமர் கோயிலை வரிசையாக நின்று பக்தியோடு வந்து வழிபட்டதையெல்லாம் காணொலியில பார்த்திருக்கோம். தமிழக மண்ணில ஒரே சிந்தனையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா ஒருத்தரிடம் ரகசியமா சொல்ல முடியாது. 14 மோடி யாருன்னு தெரியாது, குஜராத் முதலமைச்சர். இப்ப மோடி உலகம் முழுவதும் அறியும். மோடினா என்ன யாரு அப்படின்னு உலகம் முழுவதும் தெரியும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை காட்டிலும் அதிகமான வாக்குகளை பெற்று இரண்டாவது பெரிய கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி திகழும் என்று அத்தனை நோக்கர்களும் கருதுகிறார்கள், சொல்லுகிறார்கள். இவையெல்லாம் தேர்தலுக்காக அல்ல, இந்த கட்சி துவக்கியதே இந்த லட்சியங்களுக்காகத்தான். நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு நித்யானந்தம் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம். உங்களுக்கும் வணக்கம். நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். ஆமா ஜி, உங்களை சந்தித்ததுல எங்களுக்கும் மகிழ்ச்சி. தமிழக மக்கள்கிட்ட 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்த உடனே அதுக்கு முன்பும் கூட திமுக எவ்வளவு இடங்கள்ல வரும், அதிமுக எவ்வளவு இடங்கள்ல வெற்றி பெற போகுது, இதெல்லாம் கேள்வி இல்லை. அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே கேள்வி, பாஜக தமிழகத்துல அதனுடைய கூட்டணி கட்சிகளும் எத்தனை இடங்கள்ல எந்தெந்த இடங்கள்ல ஜெயிக்க போகிறது அப்படின்றதுதான் மக்கள் இடத்துல உள்ள கேள்வியாகவும் இருக்கு. பெரும்பான்மையான மக்களிடமும் அது மட்டுமல்லாம சில கட்சி இயக்கம் அரசியல் விமர்சகர் எல்லார்கிட்டையும் இருக்கக்கூடிய கேள்வி இதுதான், பாஜக தமிழகத்துல அதனுடைய கூட்டணி எந்தெந்த இடங்கள்ல எத்தனை இடங்கள்ல வெற்றி பெற போகிறது அப்படின்றதுதான் அவங்களோட கேள்வியா இருக்கு. இந்த கேள்விக்கு உங்களோட பதில் என்ன? சரியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்மை கேட்கக்கூடிய ஊடகவியலாளராக இருந்தாலும் சரி, அரசியல் விமர்சகர்களாக இருந்தாலும் சரி, அரசியல் பார்வையாளர்களாக இருந்தாலும் சரி, அவங்க ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். பாரதிய ஜனதா கட்சி 400 இடங்களிலே பாராளுமன்றத்தில் இடம்பெறும் என்று சொல்லி வந்தார்கள். இப்பொழுது 320-340 என்று சொல்கிறார்களே, 150 கூட வரமாட்டார்கள் என்று கார்கே அவர்களும் ராகுல் அவர்களும் அவர்களுடைய கட்சியை சார்ந்த தலைவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். ஸ்டாலின் உட்பட எல்லோருமே 150 இடங்களுக்கு மேல் வராது, பாஜக அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி வராது என்று சொல்லுகிறார்கள். அப்படி சொல்லுகின்ற பொழுது எந்த ஊடகத்திலேயாவது யாராவது நீங்க எவ்வளவு இடம் வருவீங்க அப்படின்னு நம்ம கேட்டுக்கோமா? இது வரைக்கும் கேட்கல. பாஜக வராது இதுதான் சொல்றாங்க. அப்ப யார் வருவாங்க? அப்போ அதில் நாங்கள் வருவோம் அப்படின்னு காங்கிரஸ் சொல்லணும், இல்லைன்னா இந்தி கூட்டணி நாங்கள் ஒத்துமையாக வந்து வருவோம்னு சொல்லணும். யாராவது சொல்கிறாங்களா? யாருமே சொல்கிறதில்ல. ஆனால் பாஜக தமிழ்நாட்டுக்கு மட்டும் இந்த கேள்வி கேட்பாங்க, நீங்கள் உள்பட. அதுக்கு பதில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்த பொழுது 2014 நமக்கு அவங்க ஏறத்தாழ 38 இடங்களில் வெற்றி பெற்றாங்க. 40 பாண்டிச்சேரி சேர்த்து. அதுபோல் கடந்த 2019 திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஸ்வீப் முழுவதுமாக கைப்பற்றக்கூடிய அளவில் வந்தது. அப்போ பாஜகவோ அதன் கூட்டணி கட்சிகளோ ஒரு சீட்டு கூட பெறல. 14 ரெண்டு சீட்டு வாங்கினாங்க, இதில் ஒரு சீட்டு கூட பெறல. பிறகு இப்போ 24 வந்துருக்கு. இந்த 24 ஒரு தேர்தலில் திமுகவுக்கு அதிமுகவுக்கு முழுமையான ஆதரவு கொடுத்து தமிழகம் முழுவதும் ஒரே மாதிரியான வாக்குகளை அளித்திருக்கிறார்கள். ஆக தமிழக மண்ணில ஒரே சிந்தனையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா ஒருத்தரிடம் ரகசியமா சொல்ல முடியாது. எல்லாம் ஒரே பேட்டர்ன், ஒரே மாதிரி வாக்களித்திருக்கிறார்கள். அத்தனை சீட்டுகளும் அவங்க பாக்கெட்டுக்குள்ள கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி திமுகவுக்கும் அத்தனை சீட்டுகளும் கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அரசியல்ல எது வேண்டுமானாலும் நடக்கலாம். யதார்த்த களம் என்று நீங்கள் பார்த்தால் குறைந்தபட்சம் 4 அல்லது 5 இடங்களிலே என்டிஏ அதாவது பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் உள்ள கூட்டணி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது.
ஆனால் கடந்த இரண்டு தேர்தலை போல மக்கள் ஒன்றுபோல சிந்தித்தால் தமிழகம் முழுவதும் ஒரு யாருக்குமே தெரியாத அளவில் அண்டர் கரண்டட் ஆங்கிலத்தை சொல்வார்கள், அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்குமானால் 4 என்பது 40 கூட ஆகலாம் அரசியல்ல. அதனால எவ்வளவு இடங்களை ஜெயிப்பாங்கன்னு ஜனநாயகத்துல மக்களுடைய நம்பிக்கை எத்தனை பேர் பெற போறாங்க அப்படிங்கிறது தெரியாது. பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை சரியான வகையில சரியான கூட்டணி அமைத்து போராடி கொண்டிருக்கிறது. மேலே மோடி தான் வருவார் என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். 3வது முறையும் மோடி தான் என்று சொல்கிறார். கடந்த தேர்தலில் 19ல் மோடி வந்தா வரலாம், இல்லைன்னா ராகுல் காந்தி தான் பிரதமர். ஸ்டாலின் சொன்னார் 14ல் மோடி யாருன்னே தெரியாது, குஜராத் முதலமைச்சர். இப்ப மோடி உலகம் முழுவதும் அறியும், மோடினா என்ன யாரு அப்படின்னு உலகம் முழுவதும் தெரியும். அப்படிப்பட்ட மோடி வரமாட்டாரு, அவரு ஜெயிக்க மாட்டாரு அப்படின்னு மக்களை நம்ப வைக்க முடியல. அதனால அந்த விஷயத்த அவங்க பேசல. அப்ப மோடி வரமாட்டார்னா அவங்க சொல்றபடி பார்த்தா அவங்கள யார் வருவாங்கன்னு சொல்றதுக்கு அங்க ஆள் இல்லை. 1ஆம் தேதி கூடுறாங்க, நாளைக்கு கூடுறாங்க அந்த இந்தி கூட்டணி. 4ஆம் தேதி தான் உங்களுக்கு தேர்தல் முடிவுகள் வருது. 4ஆம் தேதி வரக்கூடிய முடிவுக்கு 1ஆம் தேதி கூடி என்ன முடிவு பண்ண போறாங்க? யார் பிரதமர் தேர்ந்தெடுக்க முடியுமா, யார் அமைச்சர்கள் தேர்ந்தெடுக்க முடியுமா, எப்படி அமைப்பு என்று தேர்ந்தெடுக்க முடியுமா, என்ன வரப்போகுதுன்னு தெரியாது. அப்படி அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்ட ரீதியில மிக தெளிவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. 4 இடங்களிலே வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நான் கருதுகிறேன். அது 40ஆக மாறினால் கூட எனக்கு அது ஒரு அதிர்ச்சியாக இருக்காது. திராவிட இயக்கங்களுக்கு அது அதிர்ச்சியாக இருக்கக்கூடும. தமிழக மக்களே கூட அதிர்ச்சியாக பார்க்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஓட்டு போடக்கூடிய காலம் கடந்த 2 தேர்தலில் பார்த்தோம். இந்த தேர்தலும் அப்படி ஒரு அமைப்பு மக்கள் மத்தியிலே ஆழ் மனதிலே இருந்து போட்டு விட்டார்கள். பாஜக அதிக இடங்களை பெறும். அதுதான் நம்ம மிகப்பெரிய புரட்சி, தமிழகத்தினுடைய அரசியல் மாற்றத்திற்கே துவக்கமாக அமையும் என்பதாக கருதுகிறோம். அப்படியே அத்தனை இடங்கள் பெறவில்லை என்று சொன்னாலும் கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை காட்டிலும் அதிகமான வாக்குகளை பெற்று 2வது பெரிய கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி திகழும் என்று அத்தனை நோக்கர்களும் கருதுகிறார்கள், சொல்லுகிறார்கள். அது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக நாம் கருத வேண்டும். என்றால் திமுகவா பாஜக என்ற ஒரு நிலைக்கு அடுத்த 26 சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வந்து நின்றுவிடும். அது வரவேற்கத்தகுந்தது. அரசியல்ல ஒரு குவாலிட்டேட்டிவ் சேஞ்ச் என்று சொல்வார்கள், தரமான மாற்றம், முன்னேற்றத்திற்கான மாற்றத்தை நாம் காண முடியும், நல்ல அரசியலை பார்க்க முடியும். எனவே 4லிருந்து 40 வரை எவ்வளவு வேண்டுமானாலும் பாஜக வரலாம். அயோத்தியில் ராமர் கோயில் நிறுவப்பட்டது தேசிய அளவில் பாஜகவிற்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு பலம் சேர்ந்து இருப்பதாக நீங்க பாக்குறீங்க? ராமர் கோயில் என்பது தேர்தலுக்கு பலம் சேர்ப்பதாக கட்டப்பட்டது அல்ல. பாரதிய ஜனதா கட்சி துவக்கத்திலிருந்தே அங்கே இருக்கக்கூடிய கட்டிடம் என்பது பாபரி மஸ்ஜித் என்று சொல்லக்கூடிய பழைய கட்டிடம், அது நம்மை அடிமைப்படுத்திக்கான அடையாள சின்னமாக அது அமைந்ததே ஒழிய நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள் தொழக்கூடிய இடமாக பள்ளிவாசலாக அது பயன்படுத்தப்படவில்லை. எனவே ஒரு விழ வேண்டிய கட்டிடம், பழைய கட்டிடம், அந்த கட்டிடம் அங்கிருந்து அகற்றப்பட்டிருக்குது. ஆனால் நம்பிக்கையின் அடிப்படையிலே அங்கே ராமர் பிறந்தார் என்று ராமர் கோயிலை அங்கே கட்ட வேண்டும். ஏதோ அரசியல் கட்சி கோயில் கட்ட வேண்டியது வேலை இல்லை. ஆனால் அங்கே ராமர் கோயில் கட்டி இந்த நாட்டு அடிமை சின்னத்தை அங்கிருந்து அகற்றி ஒரு சுதந்திர வேட்கைக்கு மக்களை தயாரிக்க வேண்டும், நம்முடைய கலாச்சாரத்தை மக்கள் பெருமையாக கருத வேண்டும், ராமனை ஸ்ரீராமனை தன்னுடைய முன்னோர்கள் என்று இங்கே கருதுகிறோம். தமிழகத்திலே ராமனுக்கு சொந்தமில்லை என்று சொல்கிறார்கள், அவர் வடநாட்டு கடவுள் என்று சொல்கிறார்கள். அவர்களே கூட ராமரை எதற்கு ஒப்பிடுகிறார்கள்? திருமணம் நடக்கின்ற பொழுது நீ ராமனை போல வாழ வேண்டும், ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கலாச்சாரம் தமிழர் கலாச்சாரம் என்று நாம் சொல்கிறோம். அந்த ஒருவனுக்கு ஒருத்தி கலாச்சாரம் ராமனுடைய கலாச்சாரமாகத்தானே நம்முடைய புராணங்களும் நம்முடைய நம்பிக்கைகளும் நம்முடைய இறை வழிபாடுகளும் வழிகாட்டுகிறது. எனவே அந்த ராமருக்கு கோயில் கட்டுவதற்கும் அரசியலுக்கும் தொடர்பில்லை. என்றாலும் கூட 500 ஆண்டுகளாக போரிட்டு நாம் அந்த அடிமை சின்னத்தை அகற்றியது தேசிய உள்ளங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியதாகும், இப்படியெல்லாம் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை ஊட்டுவதாகவும், நம்முடைய பாரம்பரிய மிக்க பண்பாடின் அந்த விழுமியங்களை மீட்டெடுக்க முடியும் என்ற நம்பிக்கையை அந்த ராமர் கோயில் ஏற்படுத்தியிருக்கிறது. அதன் மூலமாக அரசியல் லாபம் பெறுவதற்காக பெரும்பாலும்
வாய்ப்பு இருக்கிறது, வெற்றி பெறுவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் உண்டு என்பதாக நான் கருதுகிறேன். வடநாட்டில் இந்த ராமருடைய கோயில் வெறும் கோயிலாக மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் எப்படி அமெரிக்காவில் லிபர்டி ஸ்டாச்சு என்று சொல்லுகிறோம், லிபர்டி சிலையை பார்க்குறாங்க, உயரமான சிலை, அதுபோல் இங்கே பட்டேலோட சிலை பார்க்க வர்றாங்க. அதுபோல் இங்கே இப்போ ராமர் கோயில் 500 ஆண்டுகள் போரிட்டு பெற்று மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள். காசி அந்த அளவுக்கு சிறப்பாக வளர்த்திருக்கிறார்கள் என்று காசி, நம்முடைய அயோத்தியா இவற்றையெல்லாம் பார்ப்பதற்கு வெளிநாட்டு மக்கள் கூட ஆர்வமாக வருகிறார்கள். இங்கிருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கூட ராமர் கோயிலை வரிசையாக நின்று பக்தியோடு வந்து வழிபட்டதையெல்லாம் நாம் காணொலியில் பார்த்துருக்கிறோம். எனவே மக்கள் அந்த ராமர் கோயில் அங்கே வருவதை விரும்பி இருக்கிறார்கள், இஸ்லாமியர்கள் உட்பட. அதுவும் சட்ட ரீதியாக நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் பேரில் நடந்திருக்கிறது. வன்முறை நடத்தவில்லை, எங்கும் இரத்த ஆறு ஓடவில்லை, எவரையும் எதிர்த்து செய்யவில்லை. எனவே அமைதியான முறையில் 500 ஆண்டுகள் போராடி செய்ய முடியாத ஒன்றை நம்முடைய அத்வானி அவர்கள் ரத யாத்திரையில தொடங்கி இன்றைக்குள்ளாக கட்சி ஆரம்பித்த 80 ஆரம்பித்த கட்சி 40 ஆண்டு 42 ஆண்டுகளுக்குள்ளாக எதற்காக போராடியதோ அந்த போராட்டத்தின் உலம்சமாக ராமர் கோயிலை கட்டி முடித்திருக்கிறது. இது வாக்குகளாக மாறுவதற்கும் காரணம் இருக்கிறது. அதுபோலத்தான் நம்முடைய 370 காஷ்மீரில் அதுவும் பாரதிய ஜனதா கட்சியுடைய கோட்பாடுகளை ஒன்று தான். ஏதோ வெற்றி பெற்று விட்டார்கள், ஏதோ செய்ய வேண்டும் என்று செய்யவில்லை, தொடக்கத்திலிருந்தே சொல்லி வந்தது தான். அதுபோலத்தான் இப்பொழுது அனைவருக்கும் சமமான சட்டம் காமன் சிவில் கோட் அதையும் கொண்டு வர வேண்டும் என்ற இந்த முறை மோடி வெற்றி பெற்றால் நிச்சயமாக காமன் சிவில் கோட் அனைவருக்கும் சமமான சட்டம் என்பது வந்துவிடும். இவையெல்லாம் தேர்தலுக்காக அல்ல, இந்த கட்சி துவக்கியதே இந்த லட்சியங்களுக்காகத்தான், ஒவ்வொரு லட்சியமாக நிறைவேற்றி கொண்டு வருகிறது. அது தேர்தலுக்கு பயன்படுமானால், மக்கள் அதை விரும்பினால் வாக்குகளாக மாறுவதற்கு வாய்ப்பு பெரும்பாலும் இருக்கிறது. அதை ஏன் நாம் மறுதளிக்க வேண்டும்? அந்த வாக்கு பாஜகவுக்கு கிடைக்கும் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும். வடநாட்டை பொறுத்தவரையில் இன்றைக்கு ராமர் கோயில் 370 இந்த இரண்டுமே மோடி அவர்கள் பிரதமராக 3வது முறை வருவதற்கு மிகுந்த துணை புரியும் என்பதாகத்தான் நான் கருதேன். அவரை எப்படி வந்து தெய்வ சக்தி ஆட்டி வைக்கிறது, இறைவன் ஆட்டி வைக்கிறார், நான் ஆடுகிறேன் அப்படின்னு சொல்றாரோ அது மாதிரி அவரை எதிர்க்கக்கூடியவங்களை ஒருவேளை வந்து சாத்தான் ஆட்டி வைக்கிறதோ அப்படின்ற கேள்வியும் வருது. ஜி, உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி நாரதர மீடியாவுடன் பல கருத்துக்களையும் தகவல்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி. நன்றி, அனைவருக்கும் வணக்கம். மிக சிறந்த எதிர்காலம் மிக்க ஒரு தேர்தல் முடிவாக 4ஆம் தேதி அமையட்டும். 3வது முறை மோடி இந்த நாட்டை உலகத்துக்கு வழிகாட்டக்கூடிய அளவிலே அழைத்து செல்லட்டும், நாம் அவரை பின்பற்றுவோம் என்று எல்லோரையும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.